நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நாய்களில் பாம்பு கடியை அறிவது, அதன் அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை முறையை பற்றி தான். ஒரு வயதான ஆண் நாய் விளையாடி கொண்டிருக்கும்போது பாம்புடன் சண்டை ஏற்பட்டு பாம்பு கடித்து விட்டது. இறுதியாக அது நாகப்பாம்பு என்று நமக்கு தெரிய வந்தது. பொதுவாக தமிழ்நாட்டில் இரண்டு வகையான விஷப்பாம்புகள் உள்ளன. ஒன்று நாகப்பாம்பு, நரம்பு மண்டலத்தை பாதிப்பு ஏற்படுத்தும். மற்றொன்று விரியன், இரத்த ஓட்ட மண்டலத்தை பாதிக்கும். மற்ற வகையான பாம்புகள் இருந்தாலும் இறப்பை ஏற்படுத்தும் அளவுக்கு விஷத்தன்மை கிடையாது. பாம்பு கடியின் அறிகுறிகள்: பாம்பின் பல் பட்ட அடையாளம், அதாவது ஃபேங் மார்க்ஸ். கடிப்பட்ட இடம் வீங்கி இருக்கும், இரத்தம் வடியும். நாய்கள் வந்து சோர்வாகவும் பயத்துடனும் காணப்படும். வாந்தி, இரத்தத்துடன் கூடிய வயிற்றுப்போக்கு, கருவிழி வந்து விரிவடைந்து காணப்படும். நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறதுனால சிகிச்சை அளிக்காவிட்டால் இறப்பு நேரிடும். நம்ம பார்த்த கேஸில் இந்த அறிகுறிகள் அனைத்தும் இருந்ததுனால உடனடியாக சிகிச்சையை ஆரம்பித்தோம். கண்டறியும் முறை: ஹோல் பிளட் கிளாட்டிங் டைம், அதாவது 2 to 5 மில்லி லிட்டர் அளவிலான இரத்தத்தை கடிபட்ட நாயிடமிருந்து கலெக்ட் பண்ணி 15 நிமிடம் வந்து வெயிட் பண்ண போகிறோம். விஷம் ஏறாத விலங்குகளில் 2 to 5 நிமிஷத்தில் ரத்தம் உறைஞ்சிரும். விஷம் ஏறிய விலங்குகளில் 10 நிமிடத்திற்கு மேலாகியும் ரத்தம் உறையாமல் அப்படியே இருக்கும். நம்ம பார்த்த கேஸ்லேயும் 10 நிமிஷத்துக்கு மேலாகியும் ரத்தம் உறையவே இல்லை. இரண்டாவது, அறிகுறிகளை வைத்து கண்டறியலாம். சிகிச்சை முறை: ஸ்னேக் ஆன்டிவெனம் இன்ஜெக்ஷன் செலுத்த வேண்டும், குளுக்கோஸ், ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன், டிடி இன்ஜெக்ஷன், மூச்சுத்திணறல் ஏற்படக்கூடிய நாய்களில் ஆக்சிஜன் தெரப்பி கொடுக்கலாம். ஆன்டி ஸ்னேக் வெனம் எங்கெங்கு கிடைக்கும்னா, பெரிய மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகளில் கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்டிவெனம் இன்ஜெக்ஷன் 8 to 12 மணி நேரத்திற்கு ஒரு முறை சரியாகும் வரை கொடுக்க வேண்டும். நம்ம பார்த்த கேஸில் 12 மணி நேரத்துக்கு அப்புறம் டாக் நார்மல் ஆகிடுச்சு. ஸோ நம்ம செகண்ட் டோஸோ தேர்ட் டோஸோ கொடுக்கலை. பாம்பு கடித்தவுடன் நாம் செய்ய வேண்டியவை: உடனடியாக கால்நடை மருத்துவரை அணுக வேண்டும். முடிந்தவரை விலங்குகளை ஆஸ்வாசப்படுத்த வேண்டும். செய்யக்கூடாதவை: கடிப்பட்ட இடத்தில் வாய் வைத்து விஷத்தை உறிஞ்ச முயற்சி செய்யக்கூடாது. கடிப்பட்ட இடத்தை அறுக்கவோ கிழித்து விடுதலோ கூடாது. அடிப்பட்ட இடத்தை மிகவும் இறுக்கமாக கட்டக்கூடாது. நாட்டு வைத்தியம் எதுவும் செய்யாமல் உடனடியாக கால்நடை மருத்துவரை அணுக வேண்டும். பாம்பு கடித்தால் கட்டாயமாக இறப்பு நேரிடும் என்ற காலம் மாறிவிட்டது. பாம்பு கடித்ததிலிருந்து 6 மணி நேரத்திற்குள் உடனடியாக கால்நடை மருத்துவரை அணுகினால் கண்டிப்பாக உங்களுடைய செல்லப்பிராணியை காப்பாற்றலாம். நன்றி, வணக்கம்.